ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல். ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு தமிழ் இயல் ஃபோரில் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை துணைப்படம் தான் பார்க்க போகிறோம். 8 மார்க் குவெஸ்டின் இது. ஸோ 8 மார்க் குவெஸ்டின்னாலே நம்ம இதில் சினாப்சிஸ் போடுவோம், அதாவது குறிப்பு சட்டகம் போட்டுருவோம். விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை இதில் இதுக்கான குறிப்பு சட்டகம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதை எப்படி எழுதுனா, நான் உங்களுக்கு கதை சொல்ல போகிறது கிடையாது, எப்படி எழுதுனா எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் உங்களுக்கு மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ இது அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் இதை எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம்ல முன்னுரை, ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஹாக்கிங் கதிர்வீச்சு, முயற்சிக்கு கிடைத்த விருதுகள், மகிழ்ச்சியான தருணங்கள், தன்னம்பிக்கை மனிதன், முடிவுரை. ஸோ நான் உங்களுக்கு இதில் 7 கொடுத்துருக்கேன் குறிப்பு சட்டகமில். அதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா முன்னுரை. இதில் வந்து நீங்கள் 6 மேலே எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், நெடுவினான்றதுனால 8 மார்க்ஸ் கொடுக்குற மாதிரி கரெக்டாக இருக்கும். முன்னுரை, இந்த வீடியோ அப்படியே போகும்போது பாஸ் பண்ணி இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது, ஐயங்களை நீக்குகிறது, பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது, எண்ணங்களை மாற்றுகிறது, இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் முன்னுரை அப்படிங்கிறதால முன்னுரையை மட்டும் கொஞ்சம் பயஹார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பிகாஸ் நம்ம நெடுவினா எழுதும் போது அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் படித்து பார்ப்பாங்க, மீதி இருக்கிறது அப்படிலாம் ஹெட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிப்பாங்க. ஸோ முன்னுரையில் வந்து நீங்கள் அப்படியே ஆப்டாக எழுதணும், இதை மட்டும் கொஞ்சம் பயஹார்ட் பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து என்னெல்லாம் ஆச்சு அவருக்கு அப்படிங்கிறது அவரோட ஸ்டோரி தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இவர் இங்கிலாந்தின் மருத்துவமனை ஒன்றில் 1963 21 வயதில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவத்திற்கு பின் அவர் இன்னும் சில மாதங்களே அப்படிங்கிறத இங்கே திங்களே அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சில திங்களே உயிர் வாழ்வார் என்றும் விரைவில் இறந்து விடுவார் என்றும் மருத்துவர்கள் அறிக்கை தந்தனர். பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் அவர் மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவு மேலும் 53 ஆண்டுகள் இயங்கினார். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே படித்து பார்த்துங்க. ஒரு ட்வைஸ் நீங்கள் இதை படித்தாலே உங்களுக்கு வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். முக்கியமான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இதில். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட நெடுவினா வந்து ரொம்ப ஹைலைட் ஆகி காமிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அது இதுக்கான ஹெட்டிங்கான நான் என்ன கொடுத்துருக்கேன், கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அவர் சொன்ன அந்த 2 லைன்ஸ் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தது 1985 மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்தார். இறுதியாக எஞ்சியது கன்னத்தின் தசையசைவும் கண் சிமிட்டலும் மட்டுமே. கண்ண தசையசைவு மூலம் தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செய்து வெளிப்படுத்தினார். ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணார், அவனால் முடியல அப்படின்னாலும் அவர் என்னெல்லாம் பண்ணார். அவருக்கு எஞ்சி இருக்கிறது வந்து என்னன்னா கண்ணத்தில் வந்து அந்த தசை வந்து அசையிறது, கண்ணு வந்து சிமிட்டுறது மட்டும்தான் செய்ய முடியும். அதுலேயுமே அதை வச்சுக்கிட்டுமே அவர் என்னெல்லாம் பண்ணார், அவருடைய கருத்தெல்லாம் அவர் எப்படி கம்ப்யூட்டரில் பண்ணார் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது நீங்கள் ஒரு கதை மாதிரியே இருக்குது இல்லையா, இது நம்ம படிக்கும் போதே நமக்குள்ள அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு இமேஜினேஷன் வந்து போகுது. ஸோ அதை ஹெட்டிங் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஹெட்டிங்கில் படிக்க வேண்டியது என்னென்னா இந்த கொட்டேஷன் மட்டும் நீங்கள் பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே இந்த இயர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாக்கிங் கதிர்வீச்சு, கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. கருந்துளை உண்மையிலே கருப்பாக இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணுத்துகள்களும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைந்துவிடும். இந்த ஹெட்டிங்கான கொட்டேஷன் பாருங்க, சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இதை நீங்கள் வாய் விட்டு ஒரு வாட்டி படிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் இது ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இந்த 8 மார்க்ஸ்க்கு. இந்த 8 மார்க்ஸையும் நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கொஞ்சம் சத்தமாக படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதை நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே வந்து ஓனாக எழுதுறதுக்கு நிறைய ஓனாக எழுதிடுவீங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் இந்த ஆராய்ச்சி முடிவு ஹாக்கிங் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஹெட்டிங்கான கொட்டேஷனை இங்கே பைஹார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள், அவருக்கு என்னெல்லாம் விருதுகள் கிடைத்தது அப்படின்றத இந்த ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். அறிவியல் கோட்பாடுகளை எளிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் சொன்ன அவரின் முயற்சிக்கு கிடைத்த விருதுகள் பல. அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது,
உல்ஃப் விருது, காப்லி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமையடைந்தன. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே கரெக்டாக ஹைலைட் பண்ணி எழுதுங்க. இதில் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த அஞ்சுமே வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஷார்ட்கட்ஸை நான் உங்களுக்கு இங்கே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு ஆன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அமெரிக்காவின் உயரிய திரும்ப அதிபர் விருது. ஸோ ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது. அதுக்கப்புறம் ஆங்கும் போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது. எப்படி நம்ம அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. உள்ள கம்பளி இருக்கு போய் அடி. கம்பளி பூச்சி அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாமா? உள்ள கம்பளி பூச்சி இருக்கு போய் அடி. உள்ள உல்ஃப் விருது, கம்பளி இந்த காப்ளி பதக்கம், அடி அடிப்படை இயற்பியல் பரிசு. ஸோ இந்த விருதுகள் வந்து உங்களுக்கு ஞாபகம். சும்மா ஒரு ஷார்ட்கட்ஸ், ஒரு ஃபன்னாக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ இப்படி சொன்னால் உங்களால் இதை படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன். ஆ அமெரிக்காவின்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஆன்றது ஆல்பர்ட். உள்ள கம்பளி பூச்சி இருக்கு போய் அடி. ஸோ உல்ஃப் விருது, காப்ளி பதக்கம், அடிப்படை இயற்பியல் பரிசு என அவர் பெற்ற விருதுகள் அவரால் பெருமை அடைந்தன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தருணங்கள். அவருக்கு என்னெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை பெற்றார். இதை கண்டிப்பாக நீங்கள் இதில் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை மனிதன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வியக்கத்தக்க மனிதர் என்பதை அவரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் ஆராய்ச்சிகளும் காட்டுகின்றன. உடலில் ஏற்பட்ட உறுப்பு இழப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே. ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன். உறுப்பு இழப்போ ஊனமும் ஒருவருக்கு குறையாகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவர் இருக்காரு அப்படிங்கிறது அந்த பேரால் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, முடிவுரை. ஹாக்கிங் வந்து கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் இறந்தது அறிவியலை பொறுத்தவரை ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஹாக்கிங் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலீலியோவோட நினைவு நாளில் பிறந்தார். ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் இறந்தார். அதுதான் இங்கே அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த தற்செயலிலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அவ்வளோதான் இங்கே நமக்கு முடிவுரை. இதுக்கான கொட்டேஷன் வந்து கன்க்ளூட் பண்ணும்போது கடைசியாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ இப்படி போட்டு இங்கே முடிச்சோங்க. கடைசியாக உங்களுக்கு இந்த துணைப்பாடம்னு மட்டும் இல்லை, நீங்கள் எது நெடுவினால் எழுதினாலும், நெடுவினா அப்படின்னாலே நீங்கள் இங்கே பாயிண்ட்ஸ் போட்டு எழுதவே கூடாது. ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் ஒரு சப்டைட்டிலுக்கும் நீங்கள் ஒரு மாதிரி கொட்டேஷன் போட்டு பாக்ஸ் போட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்கும். ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி இந்த கதையை அப்படியே கையில் வச்சு நீங்கள் அப்படியே சத்தமாக படித்து பாருங்கள். இந்த இருக்க பாக்ஸை மட்டும் நீங்கள் இங்கே பைஹார்ட் பண்ணிக்கோங்க. முன்னுரை முடிவுரை வந்து ஒரு 5 times படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மனப்பாடமாயிடும். ஸோ இதுதான் என்னை தாண்டிய தன்னம்பிக்கை. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.